இன்றைக்கி நம்ம வீடியோவில் சற்று முறையான ஒரு முக்கிய செய்தி சிலிண்டருக்கு தற்போது முக்கியமான அதிரடி அறிவிப்புன்னு வெளியிட்டிருக்காங்க இனிமேல் எந்த மாதிரியான சிலிண்டர் வாங்களா அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வெளியிட்டிருக்காங்க ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஃபுல் டீட்டலில் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயணங்களோட வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சூப்பர் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வீடுகள் பயன்படுத்தக்கூடிய சமையல் எரிவாயுவான கேஸ் சிலிண்டருக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியிட்ருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் எல்லோருடைய வீடுகளிலும் தற்போது சிலிண்டர் தான் உபயோகம் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கேஸ் சிலிண்டரு மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இன்றியமையாதாகவே மாறிவிட்டது அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய விலை ஏறிக்கொண்டே போகுது அப்படின்னு நம்ம எல்லாத்தையுமே தெரியும் ஏன்னா இது மாசம் மாசம் வந்து இதோட விலை வந்து ஏறிட்டே போயிட்டு இருக்கும் ஸோ தற்போது சிலிண்டரோட விலை பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தை நெருங்கிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் கூடிய விரைவில் அதாவது பிப்ரவரி ஒன்னாம் தேதியிலிருந்து கூட பார்த்திங்க அப்படின்னா அதோட விலை ஆயிரத்தை தாண்டி அதுக்கு மேலே போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்றாங்க ஸோ இனிவரும் காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டர் உபயோகம் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இப்போ ஏற்பட்டுட்டு இருக்கு ஸோ நிறைய அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் முக்கிய பிரமுகர்களாக இருக்கட்டும் மத்திய அரசுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய கோரிக்கை வைத்த வண்ணமாகவே இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் மக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்குது அதன்படி பார்த்திங்க அப்படின்னா பொதுமக்கள் இனிமேல் குறைந்த விலையிலேயே சிலிண்டரை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று வெளியாக இருக்குது ஸோ அந்த தகவலை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வர்த்தக பயன்பாட்டிற்காக சிலிண்டர்களின் விலை குறைக்கப்பட்டாலும் உபயோகத்துக்காக பதினாலு கிலோ எடை கொண்ட சமையல் சிலிண்டர் விலை எந்தவித மாற்றமும் இன்றி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இருப்பினும் பார்த்திங்க அப்படின்னா சிலிண்டர் விலை ஆயிரத்துக்கு விற்பனை செய்த இல்லத்தரசிகள் பெரும் சிரமத்தையே சந்திக்கின்றன அப்படின்னே சொல்கிறாங்க ஸோ இந்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஆறுநூற்றி அஞ்சு ரூபாய்க்கு காம்போசைட் சிலிண்டர் வந்து விற்பனை செய்கிறாங்க ஆனால் இந்த சிலிண்டர் பத்து கிலோ எடை மட்டுந்தான் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்போசைட் சிலிண்டர் பத்து கிலோ எடை கொண்ட இந்த சிலிண்ட்ரு பார்த்திங்கன்னா வெறும் ஆறுநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பனை செய்கிறாங்க ஆனால் பார்த்திங்க அப்படின்னா மற்ற மாநிலங்களில் இதோட விலை பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐந்து கிலோ எடை கொண்ட காம்போசைட் சிலிண்ட்ரு வெறும் ஐநூற்றி இரண்டு ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்கிறாங்க இந்த இரண்டு வகை சிலிண்டருக்கும் பார்த்திங்க அப்படின்னா முன்பணம் செலுத்த வேணும் அப்படிங்கிறாங்க அந்த முன்பணம் செலுத்தினா மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த காம்போசைட் சிலிண்டர் அஞ்சு கிலோ அல்லது பத்து கிலோ வாங்க முடியும் அப்படிங்கிறாங்க அஞ்சு கிலோ காம்போசைட் சிலிண்டர் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதோட முன்பணம் வந்து ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறாங்க சப்போஸ் நீங்க பத்து கிலோ காம்போசைட் சிலிண்டர் வாங்குறீங்க அப்படின்னா மூணாயிரத்தி முன்னூத்தி ரூபா வந்து முன்பணம் செலுத்தணும் அப்படிங்கிறாங்க ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா பத்து கிலோ கேஸ் நிரப்பிய பிறகும் அதோட மொத்த இடம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பா பத்து கிலோ தான் இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த காம்போசைட் சிலிண்டர்கள் மீதம் எவ்வளவு கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எளிதில் பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க அதோட அளவு என்ன இருக்கு என்பதையும் நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலிண்டர் சிலிண்டரானது இப்போ விற்பனைக்கு வந்து கொண்டு வண்ணமாகவே இருந்துட்டு இருக்கு ஸோ இதில் முக்கியமாக சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க பயன்பாட்டிற்கு எளிமையானதாகவும் இருக்கும் இந்த காம்போசிட் சிலிண்டர் அப்படிங்கிறாங்க ஸோ இது இப்போ தற்போது நடைமுறையில் வந்து கொண்ட வண்ணமாகவே இருந்துட்டு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேஸ் யூசேஜும் பார்த்தீங்க அப்படின்னா பெருமளவில் இருக்காது இது நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோர்டீன் பாயிண்ட் டூ பதினாலு புள்ளி ரெண்டு இடை கொண்ட சிலிண்ட்ரு இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சிலிண்ட்ரு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ இது பாதுகாப்பானது மட்டும் இல்லாமல் எளிதில் இதை ஹேண்டில் பண்ணக்கூடியது அப்படிங்கிறாங்க ஸோ இதோட அமௌண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா கம்மி விலை வெறும் ஐநூற்றி ரெண்டு ரூபாய்க்கு வந்து நம்ம ஒரு காம்போசைட் சிலிண்ட்ரு வாங்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த சிலிண்ட்ரு வந்து பயன்பாட்டுக்கு வந்தது அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஸோ மற்றொரு வீடுகள் சந்திக்கும் முறை உங்களோட மருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் பாய் சேகர்